முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை தான் சிக்கிக்கிறீங்க நீ, அதனால் இதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கோங்க, இல்லாட்டினா இது வேறு மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து விடும். என் மனசு தெளிவாக இருந்தால் தான் ஒரு வேலையை நான் கிளியராக இந்த கை செய்யும். வார்த்தையில் கவனம் வச்சா டாபிக் வந்துடும். எப்பயுமே ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ நீங்கள் பேசும்போது கவனித்து பாருங்கள், உங்களோட ஆள் மனசு எதை ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கோம். குருவே சரணம். நேற்று கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று தீட்சை வாங்கினதுக்கப்புறம் உடம்புலவையும் சரி மனசுலவையும் சரி எல்லாமே வந்து ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்ல முடியும். அப்படியே எல்லாமே பிளாங்காக டீடாக்சிஃபை பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ காதலில் இருக்கும்போது அல்லது காதலிற்கு அப்புறம் அந்த உறவு சீக்கிரமாகவே வெறுத்துறதுக்கு காரணம் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டீப்பான டாப்பிக்கு, இதில் வைக்க போகிறதுக்கு எதுவுமே கிடையாது. இதை பற்றி யாரும் இன்றைக்கி ஓப்பனாக பேச மாட்டாங்க. நீங்கள் அதனால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பேசுகிறேன். ஏன்னா முக்கால்வாசி கூட இல்லை, 95% ஆஃப் பீப்புள் இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க எல்லாருமே இந்த பெண் இன்பம் ஆண் இன்பம் அப்படின்றத கடந்து தான் அடுத்த கட்டமே போக முடியும். இப்போ முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை தான் சிக்கிக்கிறீங்க நீங்கள், அதனால் இதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கோங்க, இல்லாட்டினா இது வேறு மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து விடும். அதாவது தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த ஆணிற்கும் பெண்ணிற்கும் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை இறைவன் ஏற்படுத்திட்டார். அந்த படைப்பே அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோடு நான் விவரிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நைட்டு வந்து படுத்துட்டு இருக்கீங்க, ஒரு பெட்ரூமில் படுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுக்கிட்டேயோ இல்லை பையன்கிட்டயோ பேசும்போது நல்லா என் வார்த்தையை கவனிங்க. பேசும்போதே உங்களுடைய மனம், இங்கே பாருங்கள், இந்த உடல் என்பது பொய். ஏன், என் மனசு தெளிவாக இருந்தால் தான் ஒரு வேலையை நான் கிளியராக இந்த கை செய்யும். எப்படி, இப்போ என் மனசில் இப்போ நான் இந்த சொம்பில் இருக்கிற தண்ணியை நான் எடுத்து குடிக்கணும்னு நினச்சா தான் 100% ஃபுல் ஃபோக்கஸோடு எடுத்து குடிக்க முடியும். சொம்பில் கை கொண்டு போகும்போதே ஐயோ அம்மாவுக்கு என்னாச்சு, அப்பாவுக்கு என்னாச்சு, வீட்டில் என்னாச்சு, வீட்டை லாக் பண்ணிட்டு வந்தமா நினச்சிங்களா, எப்படி கை போகும் உங்களுக்கு. அப்போ விஷயம் என்ன, உடல் இல்லை, உடல் என்பது பொய், மனம் என்பது மெய். ஒரு கட்டத்துக்கு மேலே மனம் என்பதும் பொய் என்பது தெரிஞ்சு விடும். இப்போதைக்கு உலக வாழ்க்கைக்கு நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் ஆத்மாலாம் அப்புறம் கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல இந்த பேசிக் தெரிஞ்சுக்குங்க. தற்போதைக்கு மனம் என்பதை மெய்யாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த செயல் செய்வதற்கு இந்த மனம் என்பது முதல்ல கிளியராக இருக்கணும். மனசில் எந்த ஒரு பிசரும் இல்லை ஆரம்பத்துலேருந்து கடைசியும் பிரச்சனை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குன்னா தான் இந்த தண்ணி எடுத்து நான் குடிக்க முடியும். அதுபோல் எப்பயுமே ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ நீங்கள் பேசும்போது கவனித்து பாருங்கள், உங்களோட ஆள் மனசு எதை ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களோட கண், அவங்களோட லிப்ஸு, அவங்களோட மூக்கு, அவங்களோட அழகு, அவங்களோட ஹேர் ஸ்டைலு, அவங்களுடைய அப்ரோச்சு, அவங்களோட கட்டுடல் மேனி, இதே தான் ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா, இதனால தான் பல பேர் ஃபோன் பேசும்போது நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இப்படியே தான் பேசுவாங்க. அப்புறம் இருக்கு இதில் என்ன இருக்குது நான் தெரியாமல் தான் கேட்குறேன். வெளியிலேருந்து பார்க்குறக்கு பைத்தியகாரத்தனமாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய வாரே போயிட்டுருக்கு, பெரிய பஞ்சாயத்தே போயிட்டுருக்கு. என்ன பஞ்சாயத்து போயிட்டுருக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இவங்க ஃபோன் பேசும்போது மைண்டு பேச்சில் இருந்ததுன்னா அடுத்தடுத்த வார்த்தைகள் வரும். பெரும்பாலான காதலர்களுக்குள்ளேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்த உறவு கசிந்து போவதற்கு கடுப்பாய் போவதற்கு காரணம் என்ன, டாபிக் இருக்காது. டாபிக் இருக்காதுலாம் கிடையாது, வார்த்தையில் கவனம் வச்சா டாபிக் வந்துடும். அவங்க கவனம் பூரா எதில் இருக்குன்னா அவங்களோட அழகு மேலேயும் அவங்களோட அந்த ஈர்ப்பு மேலேயும் அந்த கட்டுடல் மேனி மேலேயும் தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களுடைய கவனம் என்பது பதிந்து விட்டது. அப்போ என்னன்னா இந்த மனம் ஃபுல்லாக அதை அனுபவிக்கிறதுக்கு தான் இயங்கும். இதுதான் ஓப்பனான உண்மை, ஓப்பனான ஃபேக்ட். நீங்கள் மறுத்தாலும் இதுதான் உண்மை, நான் அப்படிலாம் இல்லைன்னா சொல்லாதீங்க. நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், நீங்கள் பேசும்போது எப்போது உங்களுடைய மனம் அந்த அழகை ஆக்குப்பை பண்ணியிருதோ மன அளவில் அதை அடையணும்னு தான் இயங்குமே தவிர, இங்கே பேசக்கூடிய வார்த்தையில் ஒரு ஹெல்த்தினஸ் இருக்காது, ஒரு கிளாரிட்டி இருக்காது, பேசக்கூடிய வார்த்தையில் ஒரு கண்ணியமும் இருக்காது. இதனால தான் முக்கால்வாசியான ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை காதலன் காதலிக்குள்ளேயோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அடுத்தடுத்து போகாதுக்கு உண்டான காரணம் அதுதான். மாயை கண்ணை மறைத்து விடும் என்பது போல அந்த அழகு அந்த அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வு
அந்த ஹெல்த்தியான கான்வர்சேஷனை கட் பண்ணிடுது. இது பாயிண்ட் நம்பர் ஒன். சரி ஓகேப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் அது எப்படிப்பா, நாங்கள் தான் வெறுக்க ஆரம்பிச்சிடுமே, இங்கே அடுத்து இருக்கு, அடுத்த பஞ்சாயத்து இருக்கு. அப்பையும் மனசு தான் ஆக்குப்பை பண்ணுது. எப்படி ஆக்குப்பை பண்ணுதுன்னா, இங்கேயும் நல்லா புரிஞ்சுக்குங்க, அப்போ எப்படி பேசுவீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அழகு, கட்டுடல் மேனி, செக்ஸ் இதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னா, மனசு எதை ஆக்குப்பை பண்ணிடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. பேசும்போது முன்னாடி இருந்த மாதிரி அப்படி ரசித்து பேச மாட்டீங்க, ருசிச்சு பேச மாட்டீங்க. உங்களோட மனம் எதை ஆக்குப்பை பண்ணிடும்னா, அவங்க உங்கள் கூடையே இருந்து செய்த தவறுகள், தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகள் உங்களோட மைண்ட் ஆக்குப்பை பண்ணி இருக்கும்போது, அந்த விஷுவல் உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ அவங்களோட இமேஜ் உங்கள் கண்ணு முன்னாடி வந்த உடனே அவங்க பண்ண கெட்டது நல்லது பூரா ஓட ஆரம்பிக்கும். மெயினாக நல்லதெல்லாம் ஒரு ஓரம் கட்டிட்டு கெட்டது தான் அதிகமாக வந்து நிற்கும். ஏன்னா இப்போ மைண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ என்னென்னா, இந்த கெட்டது அதிகமாக தலை தூக்கும் போது அது முக்கியம் இல்லை, அதுவும் ஒரு உயிர்னு பார்க்கக்கூடிய மனித நேயமும் உயிர் நேயமும் வந்துருச்சுன்னா இந்த மனம் வேலையற்று போயிடும், ஹெல்த்தினஸ் வந்துடும், பக்குவம் வந்துடும், பேசக்கூடிய வார்த்தையில் தெளிவு வந்துடும், மன தெளிவு வந்துடும், குடும்ப பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்ற பக்குவம் உங்கள் மனமே சொல்லி கொடுத்துரும். இதற்கு பேர் தான் மனமே குரு. பக்குவப்பட்ட மனம்தான் குரு, பக்குவப்படாத மனம் குரு கிடையாது. எப்போ ஒரு மனம் பக்குவப்படும், எப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதை கவனித்து பேசுகிறீங்களோ, எப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நமக்கு என்ன தாட்ஸ் வருதுன்றதை கவனிக்கிறீங்களோ, அப்போது தான் உங்கள் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட ஆரம்பிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடினா அழகை பார்த்து ஆஃப் ஆயிடுறீங்க. அதனால தான் முக்கால்வாசி பேருக்கு வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மனம் ஃபுல்லாக எத்தனை 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணது ஃபுல்லாக எதுக்கு லவ் பண்ணியிருக்கேன்னா, எல்லாருமே செக்ஸுக்காகவே லவ் பண்ணுறது கிடையாது. ஆனால் அதை அனுபவிக்காத வரைக்கும் அதை அடையணும் 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 அடையணும்னு ஒரு அர்ஜு ஒரு வேகம் இருக்கும்போது அதை அடைஞ்சதுக்கப்புறம் இவ்வளோதானு ஆகி போயிடும். இதனால தான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையும் மனம் ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கணும். அந்த தன்மையில் இருக்கும்போது தான் உங்களுக்கு தானாகவே புரிதல்கள் வரும். இப்போ இதெல்லாம் நான் எந்த புக்கும் படிக்காமல் பேசுகிறேன் அப்படின்னா, அந்த மனசுலேயே மனசு கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஞான புரிதலும் அந்த தெளிவும் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்குள்ளே இருந்து மலரும். எப்போ நீங்கள் உலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களோட மனசை தரிகட்டு ஓட விடுறீங்களோ, அப்போ இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அப்போ உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் டைமில் தான் வெளியில் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற இப்போயே உட்காந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அது அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காகவே புரிய வைப்பாங்க. அந்த டைமில் புரிய வைக்கும் போது மட்டும்தான் மிக சிறந்த புரிதலாக இருக்குமே தவிர, நாளைக்கு நடக்க போகிறதுக்கு இன்றைக்கி உட்காந்து திங்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு தெளிவு நிலையை கொடுக்காது, பஞ்சாயத்தில் தான் போய் முடியும். ஸோ பேசும்போது என்ன பேசணும்னு கவனித்து பேசுங்க, வார்த்தைகளை கவனிங்க. அடுத்து என்ன பேசணுன்ற பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக டப்பு 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 டப்புன்னு வந்து விழுகும். நீங்கள் பேசும்போது கவனத்தை வேற எங்கேயோ வச்சுட்டு பேசுனீங்கன்னா அதை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு தான் போகுமே தவிர, உங்களுடைய வாழ்க்கையில் தெளிவு என்பது கிடைக்கவே கிடைக்காது. ஒரு முக்கால்வாசி மனிதர்களோட வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் தான். ஏன்னா மனம் ஃபுல்லாக ஒரு இடத்துக்காக இயங்கிட்டு இருக்கோம், அதை அடைஞ்சு முடித்தோன்னே அனுபவிச்சு முடித்தோன்னே அடுத்து என்னன்றது தெரியாது, வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ எப்படி பார்க்கணும் ஒருத்தங்களை, ஒரே விஷயத்தை தெளிவாக பார்க்க வேண்டும். எப்படி, அதுவும் ஒரு உயிர், அது அதனுடைய கர்மாவை கழிப்பதற்காக வந்திருக்கு. கல்யாணமோ இல்லை காதலோ நடந்துக்கிட்டு இருக்குன்னா இறைவனோட ஏதோ ஒரு செயல்னால நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டுமே தவிர பிரச்சனையாக இருக்கக்கூடாது. நானும் கற்றுக்க வேண்டியதுன்னு நிறையா இருக்குது, அவங்களும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. நான் எல்லாம் தெரிந்தவன் கிடையாது, அவளும் எல்லாம் தெரிந்தவள் கிடையாது. லேர்னிங் ப்ராசஸ்ன்றது சாகிற வரைக்கும் இருக்கும். ஸோ ஒருத்தர் செய்யக்கூடிய தவறுகளை இன்னொருத்தர் அனுசரித்து போவதும், அடுத்த டைம் அந்த தவறுகள் நடக்காமல் நம்மளும் பார்த்துக்கிறோம் தான் மிக சிறந்த பக்குவம். தவறுகள் நடப்பது சகஜம்தான், ஆனால் ஒரே தவறு அடுத்தடுத்த டைம் நடக்கக்கூடாது. இப்போ நடந்த தவறு அடுத்த டைம் நடக்கக்கூடாது அப்படின்னா, முதல்ல அந்த தவறு என்ன நடந்ததோ அந்த தவறை சரி செய்து கொள்வதற்காக உங்களோட மனமும் உங்களோட உடலும் ஏங்கணும், அதுக்காக போராடணும். அப்படி இல்லை அப்படின்னா வாழ்க்கை முழுதும் பிரச்சனையாக மாறிவிடும். இதை பற்றி நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு டாபிக் பின்னாடி ஏகப்பட்ட அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. இதில் ஒன்றில் தெளிவாயிட்டிங்கனாவே திருமண வாழ்க்கை மிக சுபிட்சமாக மாறிவிடும். நன்றி, வணக்கம்.